கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாம். தன் சகோதரன் ஒருவன் மீது கோபம் கொள்கிறவன், அவனை முட்டாள் என்று சொல்பவன் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவான் என்று சொல்லுகிறது இறைவாக்கு. கொலை செய்யாதே, கொலை செய்பவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாவான். இந்த பத்து கட்டளையினுடைய இறைவார்த்தை எடுத்தோமையானால் வெளிப்படையான தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம், ஒருவன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது என்று. ஆனால் ஆண்டவர் வெளி அடையாளத்தின் சட்டங்களை பற்றி அவர் பேசாமல் இந்த வெளியடையாளத்தினுடைய மனித செயலுக்கு ஒருவனை நடத்தி செல்வது எது என்பதை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற தவறுதலான எண்ணங்கள், காய்மகாரம், பொறாமை, கோபம், இப்படி இருக்கின்ற தலையான பாவங்கள் காலம் காலமாய், நாட்கள் நாட்களாய் அந்த மனிதன் தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்து இறுதியில் அது ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய கொடூர ஆசையாய் வெளிவந்து அடுத்த மனிதனை கொள்ளுகிறது. எனவே ஆண்டவர் சாதாரணமாக ஒருவன் இன்னொருவனை பெயர் சொல்லி முட்டாள் என்று சொல்லுகின்ற போது அந்த வார்த்தையின் பின்னணி அந்த மனிதனை அவன் அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பு செய்யக்கூடிய எண்ணம் அவனுக்குள் உள்ளத்தில் இல்லை என்பதுதான். வெளிப்படையாக ஒருவன் ஒரு விஷயத்தை சொல்லுகுவதை விட அதை சொல்லுவதற்கு அந்த மனிதன் எடுத்துக்கொண்ட நேரங்கள், அந்த மனிதன் தன் உள்ளத்தில் சிந்தித்து கொண்ட நேரங்கள், இவற்றை தான் ஆண்டவர் கணக்கு போட சொல்கிறார். எனவே ஒருவர் கோபப்படுகின்ற போது அந்த மனிதன் காலப்போக்கில் கொலை செய்யவும் தயாராவார். எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகின்ற போது ஒரு நாளில் சூரியன் மறைவதற்குள் நீங்கள் உங்கள் சகோதரனோடு சென்று சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கோபம் அற்றுப்போகும்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். நேரமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு காணிக்கையை தூக்கி கொண்டு வருகின்ற போது வழியில் உங்கள் சகோதரனோடு மனத்தாங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டால் அங்கேயே வைத்துவிட்டு சகோதரனோடு சமரசம் செய்து கொள். ஏனென்றால் நீ ஆண்டவரிடம் வருகிறாய், ஆண்டவரிடம் வந்து நீ உறவு ஏற்படுத்துவதற்கு முன்பாக உன் சமுதாயத்தோடு உன் குடும்பத்தோடு உறவை வளப்படுத்திக் கொள். உன் சமுதாயத்தோடும் உறவோடும் பிளவுண்ட மனிதனாய் நீ வருவாயானால் கடவுள் மீது கடவுளோடு உன்னோடு உறவு கொள்ள முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த சகோதரன் உன்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்க விரும்புவான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளி அடையாளங்களினுடைய சட்டங்களை இழுத்து செல்கின்ற நம்முடைய பாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், இவற்றையெல்லாம் விட்டொழிக்க ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளதும் மன்னிப்பதும் சமாதானம் செய்து கொள்வதும் உறவை ஏற்படுத்தி கொள்வதும் தான் இறைவாக்கு என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது தெய்வீக சக்தியை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் தவறுதலான எண்ணங்களோடு வாழ்ந்துவிடாமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். தீய சக்தியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், தீய எண்ணங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் விடுதலை பெறவும், எங்கள் சகோதரனை சகோதரியை நாங்கள் மன்னிக்க கற்றுத்தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே,
திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெருகு பேசும். ஆமென்.